ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகார்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு வாழைப்பூ வந்து எடுத்திருக்கேன். இதிலேருந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த அளவுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மேல் தோல் வந்து இதை வந்து தேவையில்லை நமக்கு. அதுக்கப்புறம் இந்த நீட்டாக வர இந்த இதுவும் நமக்கு வந்து தேவையில்லை. இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். எல்லா வாழைப்பூலையுமே இந்த மாதிரி நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த தேவையில்லாதது. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் பூ வந்து கருப்பாகாமல் இருக்கும். வாழைப்பூ கட் பண்ணும்போது நம்ம கையில் பிசுபிசுன்னு ஒட்டும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் சமைக்கிற எண்ணெயை கூட கொஞ்சமாக வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பூவை வந்து கட் பண்ணுங்கள். அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து ஹீட் ஆன பிறகு அதில் கொஞ்சம் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது கூட கொஞ்சம் ஜீரகம். இது நல்லா புரிஞ்சு வெடிக்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வாழைப்பூ பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 நிமிஷம் வந்து வதக்கியிருக்கேன் வெங்காயத்தை. இந்த வெங்காயத்தை கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வாழைப்பூவை 2 தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ வாழைப்பூவை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகும் வாழைப்பூ. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். நீங்கள் வேணும்னா சீரகத்தூள்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வந்து ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ வாழைப்பூ வேகிறதுக்காக நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வாழைப்பூ நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வாழைப்பூ. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட முட்டை
முட்டை சேர்த்ததுக்கப்புறம் உடனே கலக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் வந்து செஞ்சு கொடுங்க, கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. நீங்கள் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.